நான் உங்கள் ஜான்சன், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலைக்கோப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம்சிஎல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவில் தொடர்ந்து இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் டிஜிட்டல் பேன் கார்டு எப்படி இலவசமாக அப்ளை பண்ணலாம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சின்ன என்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கிராம சபை தொகுப்புகள், கிராம சபை ஆலோசனைகள், டிஎன் கவர்மெண்ட் வெப்சைட் சம்மந்தப்பட்ட நிறைய வெப்சைட்டு, இன்னும் ஆர்டிஐ, விபிடிபி, இப்படி பல்வேறு தகவல்கள் இருக்குது. தொகுப்புகளில் நிறைய வீடுகள் இருக்குது. டைம் இருக்கும்போது பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த இதுக்கான லிங்க் வந்து என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறோன்னா ஆதார் கார்டு பேஸ் பண்ணி. ஆதார் கார்டு நீங்கள் மொபைல் நம்பர் அதில் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். டிஜிட்டல் பேன் கார்டு லெஃப்ட் சைட் கார்னரில் இன்ஸ்டன்ட் பேன் த்ரூ ஆதார் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து கெட் நியூ பேன், உங்கள் ஆதார் நம்பர், அப்புறம் கேப்சா கோடு, ஐ கன்ஃபார்ம் தட் அதாவது உறுதிமொழி, பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கணும், டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கணும், நீங்கள் வந்து மைனர் இல்லைங்கிற மாதிரி இதில் மூணு ஆப்ஷனுங்க அதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணுறீங்க. ஐ கன்ஃபார்ம் தட் கொடுத்து ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கொடுத்த உடனே உங்களுக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி போட்டால் ஓடிபி கொடுத்த உடனே வேலிடேட் டீட்டெயில் கேட்கும், அதை அவங்க டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்காங்கிற மாதிரி கேட்கும். இதில் ஓடிபி போடுறதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் சைடில் ஐ அக்ரி வேலிடேட் மை ஆதார் அந்த டிக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா எரர் அடிக்கல மேலே, அப்படி தான் எரர் வருது. அதில் வேலிடேட் கொடுத்த உடனே டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும், உங்கள் ஆதார் கார்டு, பேரு, ஃபோன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் ஓகேன்னா சப்மிட் பேன் ரெக்வஸ்ட் கொடுத்துடலாம். மெயில் ஐடி ஆப்ஷன் வந்து காமிச்சாங்க ஆனால் வரல. இப்போ வந்து பேன் கார்டு ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிட்டு, இனிமேல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் அதில் வந்து நம்ம ஆன்லைன்லேயே கார்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணும். செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தாச்சு. இதில் வந்து உங்கள் ஆதார் கார்டு நம்பர், அப்புறம் கேப்சா கோடு கொடுத்தா உங்கள் வேலிடேட் ஓடிபி, உங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்க நம்பருக்கு ஓடிபி போகும், அதை உள்ளே கொடுக்கும்போது திரும்ப டவுன்லோட் பேன் கார்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் என்டர் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் ஆதார் கார்டு அந்த கேப்சர் கார்டு கொடுத்தோன்னா உங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகுது, அதை என்டர் கொடுத்தோன்னே பேன் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். கார்டு வரல, ப்ராக்ரஸில் இருக்குது. ஆக்சுவலாக செக் பண்ணதில்ல, நான் ஒரு 2 hours முன்னாடி கூட நான் ஒருத்தங்களுக்கு போட்டு கொடுத்தேன், உடனே கார்டு கிடச்சிது. நான் 10 minutes இப்போ ஆகலான்னு நினைக்கிறேன். இந்த கார்டு இதில் வந்துச்சுன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதை டவுன்லோட் கிளிக் பண்ணால் உங்கள் கார்டோட உங்கள் பெயர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஒரு கியூஆர் கோடு, உங்கள் பேன் நம்பர் இவ்வளோ இருக்குது. இந்த PDF-ல் எப்படி ஓப்பன் பண்ணலான்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் அந்த PDF ஃபைலோட பாஸ்வேர்டு. இது வந்து ஆன்லைன் டிஜிட்டல் பேன் கார்டு தான். உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வேணால் இன்னொரு வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். அது Part 2-1 இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக பதிவிடுறேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.